ஏனில் சிறைசாலை மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ஏமன் நாட்டில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் அதிபர் மன்சூர் ஆதி ஆதரவு படையினருக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படைகளுக்கும் இடையே உள்நாட்டு போர் வருகிறது சவுதி கூட்டுப்படைகள் தரைப்படியாகவும் வான்படியாகவும் நடத்தும் தாக்குதலில் இதுவரை பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் கடந்த பதினேழாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே அடுத்தடுத்து இரண்டு இடங்களில் ட்ரோனை கொண்டு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் இரண்டு இந்தியர்கள் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து சவுதி கூட்டுப்படைகள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான வான்படி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஏமன் நாட்டின் மேற்கு பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறைச்சாலையை குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தப்பட்டது சிறைச்சாலை மீது குண்டுகள் வீசப்பட்டதில் அந்த கட்டிடம் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமானது இந்த தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை தற்போது இரண்டாக உயர்ந்துள்ளது மேலும் சுமார் இருநூறு பேர் படுகாயம் அடைந்தனர் கட்டிட இடிபாடுகளில் இன்னும் பலர் சிக்கியிருப்பதாலும் படுகாயம் அடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாலும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் எழுந்துள்ளது you. <music>